டாஸ்மாக் வேணாம் சார், பொம்பளைங்க உங்க வீட்டுல இல்லையா என்று கொந்தளிக்கும் பெண்களும், கவர்மெண்ட் பாவம் சார் டாஸ்மாக் இருக்கட்டும் என்று அரசுக்கே இரக்கம் காட்டிய மதுப்பிரியர்களும், எனக்கு சாராய கடை வேணுங்க, எனக்கு சாராய கடை வேணுங்க, நான் எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம், நான் குடிச்சேதான் அவனை கண்டினியூ குடிக்கிறேன், நான் 200 ரூபாய்க்கு குடிச்சுனா என் வீட்டை வசிக்க முடியாது, கடை இருந்தா கவர்மெண்ட் கடை இருந்தா நான் 130 ரூபாய்க்கு சாராயம் வாங்கிடுவேன், நீதி நான் வீட்டை குடும்பத்தை வசித்துடுவேன், லோக்கல்ல சாராயம் விற்று 200 ரூபாய்க்கு சாராயம் வாங்கணும்னுட்டு இவங்க மயில் பண்றாங்க, கடை வேணாம்னு எனக்கு லோக்கல் வேணாம் கவர்மெண்ட் கடை வேணும் அப்படின்னு நான் உறுதுணையா நிக்கிறேன். டாஸ்மாக் கடைக்காக நடந்த வார் இணையத்தில் புயலை கிளப்பி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது. அதன் தொடர்ச்சியாக பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள தென்கரை கோட்டையும் ஒரு வரலாறு கொண்ட பகுதியாகும். இங்கு மாலை நேரங்களிலும் விடியற் காலையிலும் பால் விற்பனை செய்ய பெண்கள் ஏற்கனவே இருந்த மதுபான கடை வழியாக தான் வர வேண்டும். இதனால் சரக்கடிக்கும் ஆண்களால் பாதிக்கப்படுவதாக பெண்கள் இங்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று போராட்டத்தில் இறங்கினர். போயிட்டு வராங்க, எல்லாம் போறாங்க, பொம்பளைங்களும் அதில் தான் போறாங்க, அங்க மதுபான கடை ஓப்பன் பண்ணா நாங்க எப்படிங்க சார் போறது சொல்லுங்க நீங்களே. எனி டைம் பொம்பளைங்க நடுராத்திரி எங்க போறாங்க வராங்க, பால் தூக்கின்னு போறாங்க, பிள்ளைங்களும் ஸ்கூல் அனுப்புறாங்க, ஒரு நல்லதுக்கு இடத்து போறாங்க வராங்க, அந்த இடத்துல மெயின் ரோடு ஓப்பன் பண்ணா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. எங்க தங்கர ஹோட்டல மதுபான கடை வேண்டாம் வேண்டி கேக்குறாங்க, இவங்க என்ன மனசுல இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வீட்டுல பொம்பளைங்க இருக்க மாட்டாங்களா? குடிக்க தண்ணி இல்ல, எரிவேலை இல்ல என்று சொன்னால் எந்த அரசு அதிகாரிகளும் எந்த அரசாங்கமும் வருவதில்லை. ஆனால் இந்த டாஸ்மாக் கடை மட்டும் திறக்க இவங்க ஓகே சொன்னா எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடை வந்துருச்சு வரலையா? இது ஒரு பக்கம் இருக்க, திடீரென்று நீ எப்படி எங்க ஊர் பெண்களை அழைச்சிட்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வைக்கலாம், நீ பேசாம உங்க ஊர் பெண்களை கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தலாமே என்று தென்கரை கோட்டை காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மதுப்பிரியர் ஆவேசமாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் டாஸ்மாக் வேண்டாம் என்று போராட்டம் நடத்தியவர்கள் அவரை விரட்டி அடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மக்கள் கூட்டம் சாலையில் நின்றதால் பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் மளிகை கடை, டீ கடை, துணிக்கடையில் உள்ள மக்களை வீட்டுக்கு அனுப்பினர். பொறுத்து பொறுத்து பார்த்த மதுப்பிரியர்கள் செய்தியாளர்களை கண்டு, சார் நீங்க இங்க வாங்க சார், எங்களுக்கு ஒயின் ஷாப் வேணும் சார், எங்களால குடிக்காமலாம் இருக்கவே முடியாது, இங்க இருக்க சந்து கடையில பாட்டுக்கு 70 ரூபாய் எக்ஸ்ட்ரா விக்கிறாங்க, அதை தட்டி கேட்க சொல்லுங்க பாப்போம், சந்து கடை வச்சு புழைச்சவன் மாடி வீட்டுல இருக்கான், அதை கேட்க மாட்டாங்க என்று கொந்தளித்தனர். அந்த கடை போய் தட்டு எடுத்துக்கா, ஏன் தண்ணி கடை உள்ளீங்க? அந்த கடையெல்லாம் கூட நிறுத்த சொல்லுங்க.
கவர்மெண்ட் ரொம்ப பாவங்க, கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. ஒரு முட்டை பணியாரம் சுட்டு ஒரு கேள்வி படிச்சுக்கும், ஆனா கவர்மெண்ட் பாவங்க என்று அரசுக்கே இரக்கம் காட்டி பேசினார். டாஸ்மாக் வேண்டாம் என்று பெண்களும் டாஸ்மாக் வேண்டும் என்று ஆண்களும் மாறி மாறி போட்டுக்கொண்ட வாக்குவாதம் இணையத்தில் புயலை கிளப்பி வருகிறது.